தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூஸ்டு பஜீரோ வண்டி வாங்கலாமான்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வண்டியை பர்டிகுலராக வாங்கணும்னு இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வண்டியில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வண்டி யூஸ் பண்ணுற யூசர்ஸ்கிட்ட ரிவ்யூ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வண்டி நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, பஜீரோ உங்களுக்கு 2002 2012 வரைக்கும் லான்ச் ஆகி சேலில் இருந்த வண்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ 2002 இருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு BS4 அப்கிரேடேஷன் வர்றதுக்கு முன்னாடி, அந்த 2012 வந்து SFX மாடலுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த இன்ஜின் வந்து ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. 2.8 லிட்டர் உங்களுக்கு டீசல் இன்ஜின் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ டர்போ சார்ஜர் இன்ஜின் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 107 BHP பவரும் ஒரு 270 Nm ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி வந்தது. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட வந்தது. உங்களுக்கு ஃபுல் டைம் 4-wheel drive, ப்ராப்பரான ஒரு 4-wheel drive வண்டி. அந்த டைமில் ஒரு பெஸ்ட் கார் வேணும், ரிலேயபிள் காராக வேணுன்றவங்க கண்ணை மூடிட்டு பஜீரோ வாங்கலாம்னு சொல்லலாம். ஸோ இப்போவும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டியை நீங்கள் வாங்குறீங்க, நீங்களும் கரெக்டான கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலேயபிளான கார்னே சொல்லலாம். ஸோ ஜப்பனீஸ் டெக்னாலஜி, அந்த மிட்சுபிஷி கொடுத்த அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ட்ரைவபிலிட்டியை பற்றியும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேயபிளான வண்டி. ஸோ இப்போ அந்த வண்டியில் நம்ம இப்போ இந்த 2012 லான்ச் ஆன SFX மாடலில் உங்களுக்கு கொஞ்சம் BS4 மாடல் அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஓவரால் இன்னும் கொஞ்சம் பல்கான ஒரு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு போக உள்ள ஏர் பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டீரியர்லையும் எக்ஸ்டீரியர்லையும் பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல. ஸோ அதுக்கப்புறம் பஜீரோ ஸ்போர்ட் லான்ச் ஆகிறதுனால அந்த வண்டியை வந்து கொஞ்சம் நல்ல டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு BS4 நாம்ஸில், இதே 2.8 லிட்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு டீசல் இன்ஜின் டர்போ சார்ஜர் இன்ஜினில். உங்களுக்கு பவர் அவுட்புட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு 118 BHP பவரும் ஒரு 298 Nm ஆஃப் டார்க் கூட மேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட வந்தது. ஃபுல் டைம் 4-wheel driveோட சிஸ்டம், ப்ராப்பரான உங்களுக்கு 4-wheel drive சிஸ்டமோட வந்தது. ஸோ இப்போ இந்த வண்டி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில வண்டிகள் வாங்குறது வந்து பேஷனுக்காக வாங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து அந்த வண்டியை ஒரு வாங்கியே ஆகணும்ன்ட்டு ஒரு ஆசை வச்சுருக்கிறவங்க வாங்குவாங்க. ரொம்ப அந்த வண்டியை ரசித்து யூஸ் பண்ணணுன்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பஜீரோ வாங்கணுன்ட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்குறவங்களா இருக்கும். ஸோ இப்போ அந்த வண்டிக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்குதா, அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது. ஆனால் கிடைக்கவே கிடைக்காதான்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப தனித்துவமாக ரொம்ப மைன்யூட்டான பொருட்கள் வந்து கிடைக்கிறதுல சிரமம் இருக்கவும் செய்யுது. அந்த யூஸ் பண்ண யூசர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது ஃபேஸ்புக்கில் ஒரு சில குறிப்பிட்ட குரூப்ஸ் மூலிமாவும் பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் பஜீரோ ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி நீங்கள் வாங்குறீங்க, மெயின்டைன் பண்ண வண்டியாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பூட்மோ அதை மாதிரி ஆப்லையும் நீங்கள் வந்து ஸ்பேர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் வண்டி வாங்கினவங்க ஏதாவது ஒரு நல்ல மெக்கானிக் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோடையே நீங்கள் வந்து டைப் வச்சு அவங்கக்கிட்டே அந்த வண்டியை சர்வீஸ் விட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் சர்வீஸ் நீங்கள் அந்த வண்டி விடுறீங்கன்னா வண்டி என்னதான் பெருசாக இருந்தாலும் ஒரு 7500 to 9000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோக்கல் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ஆயில், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் கிளீனிங்கோட சொல்லியிருக்காங்க, டீசல் ஃபில்டர் மாற்றிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஒரு காஸ்ட்டுக்கு இந்த சைஸ் ஒரு வண்டி இந்த மாதிரி ஒரு SUV 7500 to 9000 வருதுன்றது டெட்லி சீப்புன்னு சொல்லுவேனா. ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் இப்போ அந்த பொருட்கள் நிறையா அந்த வண்டிக்கு இல்லாமலே இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச டீடைல்ஸ். அப்படி உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் சார்ஜ் பண்றாங்கன்னா அந்த மெக்கானிக் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் காசு போடுறாருன்னு அர்த்தம். ஸோ அதையும் நீங்க வந்து இதில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ண பஜீரோ வாங்குறதும் பெரிய சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இல்லை 2 owner 3 owner ஆயிடுச்சுன்னா மீட்டர் டேம்பர் பஜீரோவில் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டேம்பர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ஜின் ரிலையபிலிட்டி இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸ் கூட சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ அப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத பஜீரோவை வந்து வாங்கி செலவு பண்ணலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பஜீரோவை வாங்காதீங்க. உங்கள் மனசுக்கு அந்த வண்டியில் செலவு இருக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண பஜீரோவாக இருந்ததுன்னா மட்டும் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிலோமீட்டர் ஜெனியூனான்றதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க டேம்பர் ஆயிருக்காதான்ட்டு சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு டேம்பர் ஆனாலும் உங்கள் மனசுக்கு அந்த வண்டி திருப்திகரமாக
நல்ல ஒரு ஃபீல் இருக்கு, நல்ல ஒரு டிரைவபிலிட்டி இருக்கு, இங்க எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்குன்னா மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க வாங்கலாம். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன, நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இன்ஜின் சம்பந்தப்பட்டதுலயும் சரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டதுலயும் சரி, இன்ஜின் ரிலேபிளா இருந்தாலும் இந்த வண்டியோட ஏஜிங்க்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு சென்சார் போயிட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன வந்தாலோ அந்த குறிப்பிட்ட சில ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதான்றதையும் பாருங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல்ஸில் ஏதாவது போயிருந்தது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வண்டியை விட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல வண்டியாக பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ இப்போ இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும், இப்போ பஜிரோ வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னாலே மைலேஜ்ன்றதை மறந்துட வேண்டியதுதான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இன்ஜின் கொடுக்குற மைலேஜ் நீங்கள் என்ன தான் பொறுமையாக ஓட்டினாலும் சிட்டிக்குள்ளே 7 to 9 தான் அதிகபட்சமாக தருதுன்னு சொல்லியிருக்காங்க வித் ஏசி. அதே மாதிரி ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்க ஒரு 80s-லயே க்ரூஸ் பண்ணா கூட 80-90s-க்குள்ளேயே க்ரூஸ் பண்ணீங்கனா கூட உங்களுக்கு வண்டி வந்து ஒரு 9-11 தான் தருது அப்படின்றது யூசரோட ரிவ்யூவாக இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபியூயல் கசலர் தான், இது வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் பஜிரோ. அதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மைலேஜ் தருன்ற எண்ணத்தில் இந்த வண்டியை வாங்க வேண்டாம். கண்டிப்பாக பஜிரோ மைலேஜ் கம்மியாக தான் தரும், ஏன்னா அந்த இன்ஜினோட டியூனிங்கும் அப்படி தான். ஸோ இப்போ இந்த இன்ஜின் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும், வண்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைடிங் ஸ்டாண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த வண்டியை பார்த்தோம்னாலே ப்ராப்பரான ஒரு ரகடான ஒரு ஃபுல் டைம் ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம் கொண்ட ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி அது. ஸோ அதனால் உங்களுக்கு உட்காந்து ஓட்டும் போது நல்ல ஒரு கம்பீரமான ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஆங்கிள்லையும் எல்லா விதத்துலையும் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலும் பயமோ பதட்டமோ இல்லாமல் ஓட்டலாம். எதுக்குன்னா அந்த பேனட்டோட விசிபிலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். அதே மாதிரி பேனட்டோட பொசிஷனிங் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாகும், நீங்கள் உட்காந்துருக்கிறவரோட இடம் வந்து கொஞ்சம் ஹைட்டான சீட்டிங் பொசிஷனும் இருக்கிறது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ரம்மியமா இருக்கும். சோ அதனால நீங்க வளைச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு உண்டான வண்டி இது கிடையாது, அதுக்கு செடான் மேல நீங்க ஓட்ட முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஏரோடைனமிக்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும், பாடி ரோலும் ஹெவியா தான் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் கணிச்சு ஓட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாக ஒரு நல்ல ஒரு ஓவர் சொகுசு எதிர்பார்க்க முடியலனாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு டிப்பிக்கல் எஸ்யூவியில் நீங்கள் என்ன சொகுசு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அது தாராளமாக பஜிரோவில் எடுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம், இந்த வண்டியில் நீங்கள் வந்து இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது இந்த ஓட்டுதல் அனுபவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ அண்ட் டார்க்கில் அதிகப்படியான பவர் கொடுக்கக்கூடிய அது மாதிரி டியூன் பண்ண இன்ஜின். நான் சொல்கிறது ப்ராப்பராக நீங்கள் ஒரு மஹேந்திராவோட டிஐ இன்ஜின்ஸ்லாம் டிரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதில் லோ அண்ட் டார்க்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு டார்க் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு ஒரு இழுவ சக்தி வேணாலும் நீங்க எடுக்கலாம் அந்த வண்டியில. அதான் அந்த வந்து ஹைவேஸ் க்ரூஸ் பண்ணும் போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும். ஒரு 100 ஸ்பீடு நெருங்கி போய் அந்த இதுல மெயின்டைன் ஆகி நீங்க ஓட்டுறதுக்கே வண்டி வந்து சிரமப்பட்டு போற மாதிரி இருக்கும். என்னதான் 2800cc வண்டியில இருந்தாலும் உங்களுக்கு அந்த வண்டி வந்து டியூனிங் வந்து லோ அண்ட் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஹைவேல அடிக்கடி எடுப்பீங்க அப்படின்னா பஜிரோ வந்து நீங்க பஜிரோ எடுக்கிறதுக்கு பஜிரோ ஸ்போர்ட் போயிடலாம். ஸோ இதனாலதான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பிக்கப் நல்லா இருந்தாலும் அந்த 0 to 100 போறதுக்கு சிரமப்பட்டு போற மாதிரி இருக்கும் பஜிரோ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. நான் அதனாலதான் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு அந்த டார்க் லோ எண்ட்ல தான் டியூனிங் வந்து செட்டிங் கொடுத்துருக்கறதுனால இழுவை சக்தி அதிகம் இருக்கும், பிக்கப் வந்து பிக்கப் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்பீடோமீட்டர்ல அந்த முள்ளு டக்குன்னு அதாவது 0 to 80-90 போறதுல கொஞ்சம் டைம் எடுத்துதான் போகும். ஸோ அதை வந்து நீங்க ஹைவேஸ்ல ஃப்ரீக்வெண்டா போவேன்றவங்க பஜிரோல இதையும் ஒரு பாயிண்டா வச்சு பாருங்க. ஸோ இந்த இதுல அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்க்கணும்னா சஸ்பென்ஷன்லாம் கரெக்டான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்றது மெயினாக பாருங்கள். ஏன்னா நம்ம ப்ராப்பரான ஒரு எஸ்யூவின்றதுனாலையும் ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம் கொண்டதாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணாமல் ரஃபாக ஓட்டியிருந்தாங்கன்னா இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், காஸ்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பேரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபோர் வீல் டிரைவில் ப்ராப்பராக எல்லா கியர்ஸும் எங்கேஜ் ஆகுதா, அந்த ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை பாருங்கள். டிஃப்ரென்ஷியல்லாம் அடி வாங்காமல் இருக்கான்றதை பாருங்கள். ஏன்னா இந்த வண்டி ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போய் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை, அப்படி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றுபாடியை தரவாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருந்ததுன்னா நிறைய அடிகள் வந்து தெரியாது, அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். தேவையில்லாத இடங்களில் நிறையா ஏதாவது ஆயில் லீக்கேஜஸ் இருக்கான்றதை பாருங்கள். டர்போ நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுதான்றதையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு போக பஜிரோவில் ரஸ்டிங் இஷ்யூஸ் நிறையா ஃபார்ம் ஆகும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரஸ்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ரஸ்டிங் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வண்டியும் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஸோ இப்படி எல்லாமே பார்த்து ஒரு நல்ல ப்ராப்பரான வண்டியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த வண்டி கரெக்டான ஒரு பட்ஜெட்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா அந்த வண்டி நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
மைலேஜ் விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க, மைலேஜ் கம்மியாக தரும். அதே மாதிரி பார்ட்ஸோட காஸ்ட்டு, அதே மாதிரி மைன்யூட்டான பார்ட்ஸ் கிடைக்கிறது உண்டான அவைலபிலிட்டி சிக்கல், இதெல்லாமே உங்களுக்கு ஓகே. அந்த வண்டி நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா மட்டும் பஜிரோவை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு கண்டிஷன் செக் பண்ண தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியை பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல டெக்னீஷியனை கூட்டிட்டு போய் அந்த மெக்கானிக் என்னென்ன சொல்கிறாரு, என்னென்ன செலவு இருக்குன்றதை பேஸ் பண்ணி சரி பண்ணிட முடியும் அப்படின்னா மட்டும் அந்த வண்டி எடுங்க. அப்படி இல்லை, அவர் ஏதாவது அதிகமாக செலவாகும், வண்டி நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த வண்டி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நீங்கள் வாங்கிட்டு ஃபீல் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னீஷியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்தாலும் தப்பு இல்லைன்றது என்னோட கருத்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் யூஸ்டு பஜிரோ வாங்கலாமான்னு நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.